என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த நோட்டு வச்சுட்டு ஒரே ஒரு சம்மு மட்டும் செக் பண்ணிட்டு தந்துடுறேன்டா, ஏன்டா என்ன படுத்துற, அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு 10 நிமிஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் தானா டைம் வேற ஆயிடுச்சு, மேக்ஸ் சார் வர போறாரா, இந்த 5 சம் மட்டும்தான் சரியா, இந்த 5 சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தந்துடுறேன், இதான் கடைசி சரியா, தயவுசெய்து நீ நம்புடா, நான் சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சுட்டு தந்து சரிடா, பொறுமையாக இருக்குறா, சீக்கிரம்டா வந்துடு போகிறான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ மேக்ஸ் சார், நான் செத்தேன், அப்பா அடி நான் மேக்ஸை மட்டும் முடிச்சிட்டேன், அட நம்பிக்கை துரோகி. ஸோ யாராவது ஹோம்ஒர்க் முடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே வெளியே போய் கையை தூக்கிட்டே நில்லுங்க, நான் இன்றைக்கி அடிக்கிற மூடில் இல்லை, ஸோ நீங்களே வெளியே போயிருங்க. டே ஆமாண்ணா, நீ சயின்ஸ் டெஸ்ட் வேற இருக்குல்ல? ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா. டே சுதர், ஏண்டா ஏன் ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு? அது எப்படிடா ஒன்றுமே நடக்காத மாதிரியே நடந்துக்கிற பார்த்தியா? என்னது என்ன நடந்தது, எதுக்கு நான் உலக ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? இன்னைக்கு மேக்ஸ் பீரியடில் என்னாச்சு? ஓ, நீ காலையில் நடந்தது பேசுறியா? இதெல்லாம் மனசு வச்சுக்காதடா, அது தெரியாமல் நடந்து போச்சு, விட்டுரு எதுக்கு. டே இன்னைக்கு சயின்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது, அதுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஆட்டா பாவி, ஏற்கனவே மேக்ஸ் பீரியடில் நான் பட்டதெல்லாம் போதாதுட்டு உனக்கு சயின்ஸ் டெஸ்ட்டு வேறு சொல்லி கொடுக்குமா? இருக்குது அன்றைக்கி உனக்கு. ஐயோ டே எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தேன், எல்லோரும் ஒரு திருக்குறள் சொல்லணும்னு. முதல்ல நம்ம விஷால் தம்பி இருந்தா ஆரம்பிச்சிருவோம், வாங்கப்பா விஷால் தம்பி வாங்க, வந்து சொல்லுங்க வாங்க. இவன் தாங்க விஷால், சரியான இன்னசன் கை. இன்றைய திருக்குறள் சொல்வத்துள் சொல்வம் சொவிச்சொல்வம் அச்சொல்வம் சொல்வத்துள் எல்லம் தாளை. இவன் தாங்க பிரபஞ்சு, மொத்த கிளாசிக்கே இவன் தான் சைலன்ட் கில்லர். துபுக்கு துபாய் துப்பாக்கி துபுக்கு ஆகாஷ் கிளாஸ்ல ரொம்ப சீன் போடுவான், அப்புறம் கொஞ்சம் பேட் பையும் கூட. பைமை எனப்படுவது எதனின் எதென்றும் தாய்மை இல்லாத செலல். என்னடா திருக்குறளை இப்படி ஒப்பிக்கிறீங்க? ஐயோ, ஒரு திருக்குறள் கூட வாசிக்கிறீங்களா? எப்படிலாம் நீங்க ஒரு செய்யலாம் வாசிப்பீங்க? உங்களை வச்சுட்டு என்னால முடியலடா சார், அடுத்த வகுப்பில் முடிந்தால் சந்திப்போம். ஏ பாய்ஸ், இவன் தாங்க ஸ்நாக்ஸ் சண்முகம், டெய்லி எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொண்டு வருவான், ஆனா பாவம் கடைசியில் இவனுக்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இருக்காது. இதோ பாடுறீங்க சாட்டர்டே, நாளை கிடைமைக்கிட்டு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே விளையாடுறத சுத்துறத பார்த்த, அவ்வளவுதான். முத வேலையை கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு என்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நீ எங்கே இருந்தாலும் போகணும். இவன் தாங்க பெண்டிங் தினேஷ், எல்லா வேலையும் பெண்டிங் போட்டுருவான், ஆனால் ஒர்க்கு கொடுக்கும் போது ஒன்று செய்ய மாட்டான், படுத்து தூங்குவான். ஐயோ கிளாஸ் ஒர்க் வேறு நிறைய பெண்டிங் இருக்குதே, நான் என்ன பண்ணுறது? ஏ ஆமாம், நீ பிடி பீரியட். டே சுதர்ஷனே, ஆ சொல்கிற தினேஷ். அடே பிளாக் பென் தாடா, என்னடா இது இல்லாமல் கேட்பியா? இது கொடுங்க பிளாக் பென் வேணா இருந்தா. ஆ தேங்க்ஸ்டா. ஏ சுதர்ஷனே, என்னடா அப்படியே அந்த ப்ளூ பென் இருந்தால் தாரா, ப்ளூ பென் வேணுமா? இல்லைடா நீ இந்தா. ஆ தேங்க்ஸ்டா. அம்மா பார்த்துருக்கு என்ன? டேய்
அப்படியே உன் கிளாஸ் ஒர்க் நோட் இருந்தா தாயே என்ன இதெல்லாம் முன்னாடியே வாங்க மாட்டியாடா என்னடா நீ டா ஆ தேங்க்ஸ் ரம் 1 hour later பென்சில் இல்லையே ஏய் ஆமாம் ஃபஸ்ட் ஓவர் நீ போடு செகண்ட் ஓவர் நான் போடுறேன் தேர்ட் ஓவர் ஏய் சுதர்ஷனே மறுபடியும் என்ன அப்படியே அந்த பென்சில் ஒன்று அடி உனத்தையும் கொண்டு வர மாட்டேன் அப்புறம் எதுக்கா ஸ்கூலுக்கு வந்தேன் நீ பேக் கொண்டு வந்தியா இல்லையா ஒரு பென்சில் கேட்டா அடிக்கிறியா நீ மட்டும் தான் பென்சில் கொடுப்பியா இந்த கிளாஸ்ல யாருமே எனக்கு பென்சில் கொடுக்க மாட்டாங்க இல்லா நான் மத்தவன் கேட்குறேன் டே ஆகாஷ் பென்சில் தரா நான் வரதே வாரத்துக்கு இருக்கா அதுலயும் பாதி நேரம் பூரா விளாண்டு தான் இருப்பேன் இதுல எங்க பென்சில் கொண்டு வருது போடா நீ வேற ஏண்டெல்லாம் இல்ல So okay students, I think you would understand this concept very well and from this the chapter is over. Okay, now I'll ask the questions to... Ayyo, question kekkaravala. Kaiye thookiro. Yen kaiye thookaravala da eppadiye kelvi kekkaranga. Sari, sari. Nammum kaiye thookiro nila. Ah, sir, enak theriyum sir, enak theriyum sir. Ah, yes, Dinesh. Sir, nana. What question, sir? What is kinetic energy? What is kinetic energy? கைனெடிக் எனர்ஜி தினேஷ் 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 ஆ மாற்று மாற்று ஓட்டுறதுடா இதுக்கு கை இப்படி இப்படி ஆட்டுற இப்படியே நின்று பீரியடை ஓட்டிடலான்னு பார்க்குறியோ சீக்கிரம் சொல்லு நீ சத்தியமாக ஏ என்ன அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்ன சார் இல்லை சார் சத்தியமாக நான் ஆன்சர் சொல்லிடுவேன்னு சொன்னேன் சார் சீக்கிரம் சொல்லு ஏய் நீ என்னடா பண்ணிருக்காங்க கையை பிடிப்பிடி நாட்டி என்ன ஆன்சர் சொல்ல வைக்க கூடாது நீ பாருங்க சார் சதி திட்டம் பண்றா சார் ஓ சுதர்ஷன் வெளியே போ போவில்ல வெளியே போடுமா நீங்க வெளியே போடா நானுமா சார் நான் என்ன சார் பண்ணேன் இவ்வளோ நேரம் ஆன்சர் சொல்லாமல் நின்றுட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துடலாம் பார்க்குறியா வெளில போடா ஐயோ இதுக்கு நான் ஆன்சர் தெரியலன்னு சொல்லிகிட்டே போயிருக்கேன் பெல் அடிச்சிருச்சு இந்த பீரியட் தமிழ் பீரியடு இப்போ போய் பிடி கேட்டால் பிடி விடுவாங்க ஏ சுதர்ஷன் வாடா நீங்கள் தான் கிளாஸ் லீடராச்சு வா வந்து போய் பிடி கேட்கலாம் டேய் இருக்கிறதே ஒரு பீரியடு அதுலயாச்சும் நான் படிச்சுக்கிறேன்டா ஏன்டா பிடி பிடி இப்படி அலையிறீங்க எப்படியோ பிடி கிடைக்க போகிறது சரி உன் ஆசைக்கு வேணா பிடி சார்ட்டு கேட்டு பார்ப்போம் வா சார் பிடி போகலாமா சார் ஏய் இப்போ எதுக்குப்பா பிடி சார் இல்லை சார் ஆக்சுவலாக இப்போ வந்து தமிழ் பீரியட் சார் தமிழ் சார் நீங்கள் லீவ் சார் அதான் சார் சப்ஸ்டியூஷனுக்கு பிடி கூட்டிட்டு போனீங்களான்னு கேட்க வந்தோம் சார் ஓ அப்படியா சரி கூப்பிட்டு வா வேலை வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரேன் சார் ஆமாம் வேலை வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வா சத்தம் போனால் போதும் சரியா ஓகே தேங்க்யூ டேய் பீட்டி கிடச்சிருச்சுடா எல்லோரும் வாங்க லைன் ஃபார்ம் கொடுங்க வாங்க பீட்டிக்கு போகலாம் சீக்கிரம் வாங்க டேய் லைசேந்து கத்தாமல் வாங்கடா பீட்டி கிடச்சது பெரிய விஷயம் தான் வாங்கடா சீக்கிரம் வாங்க பீட்டி போகலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறீங்க சார் இல்லை சார் பீட்டி போகிறோம் சார் பீட்டி பீரியடா இப்போ சப்ஸ்டியூஷன் நான் தானே எங்கே போகிறீங்க நீங்கள் பீட்டி கேட்டு இங்கே வாங்க எல்லாரும் சார் ப்ளீஸ் சார் பீரியட் மட்டும் பீட்டி போயிடுவோமே சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் கிடையாது நீ பீட்டி போகக்கூடாது நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் வாங்க வந்து உட்காரு மேக்ஸ் டெஸ்ட் எடு என்ன சார் ஸ்கூலுக்கு வந்தால் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா காலையில் எந்திரிச்சு பல்லை தேய்ச்சிட்டு குளிக்க போனால் தண்ணி இருக்காது அந்த கிரணகணத்துலேயே குளிச்சு முடிச்சுட்டு யூனிஃபார்மை மாட்டி கஷ்டப்பட்டு உட்காந்து 10 நிமிஷம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சா சாக்ஸை காணும் சாக்ஸை காண சாக்ஸை காணணும்னு 15 நிமிஷமாக தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி சாக்ஸை மாட்டி ஷூவை மாட்டி ரெடியாக இருந்து அந்த 5 கிலோ மூட்டையும் தூக்கி நின்னா மாஸ்கை காணும் ஐயோ வீட்டுக்குள்ளே போய் மாஸ்கை தேடி கடைசியில் மாஸ்க்கு போட்டு வந்து வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் போனால் பஞ்சர் ஐயோ வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் கடையை தேடி அதுக்கு ஒரு காம நேரம் ஆகி பஞ்சர் கடையில் போய் காத்தடிச்சுட்டு அப்படியே போனோன்னா பெட்ரோல் காலி ஐயோ பெட்ரோல் காலிட்டு பெட்ரோல் பங்கை தேடி ஊர் சுற்றி பெட்ரோல் பங்கை கண்டுபிடிச்சி பெட்ரோல் அடித்து ஸ்கூலுக்கு வந்தால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கேட்டை மூடிடலாம் கேட்டை மூடிட்டு செக்யூரிட்டி பெர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டு பிடி மாஸ்டர் நடுவில் வந்து நின்று எதுக்குடா போகிறேன் ஏண்டா லேட்டுன்ட்டு 10 கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அதுக்கப்புறம் 4 ரவுண்டு ஓட விட்டு அப்
அப்புறம் தாசை நான் கிளாஸுக்கே போவேன். கிளாஸுக்கு வந்த கிளாஸ்ல இருக்கிற டீச்சர் நீங்களாவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவர் வந்து என்னடா ஏன்டா லேட்டு, எதுக்குடா இப்படி லேட்டா வந்துருக்க, டெய்லி ஏன்டா இப்படி லேட்டா வந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஐயோ. அப்புறம் காலையில அந்த நாலு பீரியடு ஓட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஹோம்ஒர்க்ல தானே ஏன்டா ஹோம்ஒர்க்ல, கிளாஸ் இருக்கிறது தானே ஏன்டா கிளாஸ் இருக்கிறதுல, பெண்ணு இங்கு தீர்ந்துருச்சுன்னு எஜமான சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க சார். அப்புறமா ஒரு வழியா லஞ்ச் பீரியடுன்னு ஒன்று வந்தது சார். அப்போதான் சார் வயிறு முழுக்க சாப்பிட்டாலும் திரும்பியும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயையோ எனக்கு தூக்கம் வர நிறைய இருக்குது சார். நான் என்ன சொல்றது, இத்தனையும் முடிச்சு இவ்வளவும் சோகப்பட்டு கடைசியில் லாஸ்ட் பீரியடு தமிழ் சார் நீட்டி சப்ஸ்டியூஷன் பிடி கேட்கறதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் எடுத்து பிடியை கேட்டா நாங்க சரின்ட்டு அவ்வளோ அதிசயமா பீட்டி விட்டு நாங்க வரும்போது இப்படி நிறுத்தலாம், இது என்ன சார் நியாயம், இது இல்லையா சார் ஒரு எண்டு, இது இல்லையே இல்லையா சார் ஒரு எண்டு, தயவுசெய்து பீட்டி விடுங்க சார், இந்த ஒரு நாள் மட்டும்தான் சார். பீட்டி சார், இவங்க எல்லாரையும் பீட்டி அனுப்பியிருக்கேன், இங்க ஒருத்த பக்க பக்கமா டயலாக் பேசலாம்ல, அவனை மட்டும் என் கூட அனுப்பியிருக்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏ சுதர்ஷன் வாடா. Many minutes. ஐயோ பக்க பக்கமா டைலாக் பேசுனா இப்படி நடக்கும் நானே கனவா கண்ட ஏத்துட்டாரே. யாரும் ஆகாஷ் பயங்கரமா அடிச்சாடா சாப்பிடுச்சு. ஏ என்னடா சுதர்ஷனே, இத்தனமா படிச்சிருக்கா மேக்ஸ் ஒன்னும் அப்படி படி வச்சா போல, என்ன அடுத்த எக்ஸாம் மேக்ஸ் கண்டுமா அடநாயே நேரம் பார்த்து எதுவுமே கையில் கிடையாது. பார்க்குறானே என்ன சொல்லிச்சு பாவி பத்து திருந்தாம திரும்பி சுரண்டி என்ன ஓடியாடா ஓ வர. ஆ மறக்காம நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நவசம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தெரியுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். டாடா பை பை. பார்ட் 2 வரும், அதில் சந்திக்கிறேன். பை பாய்.